உயர்மிகு நகர திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள சந்திப்பு புதிய பேருந்து நிலையத்தை மாநகராட்சி ஆணையாளர் தாக்கரே சிவம் ஞானதேவராவ் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திருநெல்வேலி மாநகராட்சி சீர்மிகு நகர் திட்டத்தின் கீழ் புதிதாக சந்திப்பு பேருந்து நிலையம் கட்டும் பணி நடந்து வருகிறது. பேருந்து நிலையத்தில் கட்டுமான பணிகள் சுமார் 90% முடிவுறும் நிலையில் உள்ளது. தற்போது பேருந்து நிலையத்தின் வெளிப்புற பகுதியிலிருந்து தற்காலிகமாக மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் புறநகர் பேருந்துகளையும் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன், மாநகராட்சி ஆணையாளர், மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் போக்குவரத்துத்துறை, மின்சாரத்துறை, வட்டார போக்குவரத்துத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து காவல்துறை, நகர்ப்புற ஊரமைப்பு துறை ஆகிய துறை அலுவலர்கள் முன்னிலையில் சந்திப்பு பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார். இன்னும் பேருந்து நிலையத்தில் முடிக்க வேண்டிய பணிகள் விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு பேருந்து நிலையத்தை திறந்திடும் வகையிலும் நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். ஆய்வின் போது மாநகராட்சி பொறியாளர் குமரேசன், உதவி செயற்பொறியாளர் வாசுதேவன், நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் முத்துக்குமரன், உதவி கோட்ட பொறியாளர் சண்முகநாதன், உதவி பொறியாளர் ராஜேந்திரன் உட்பட அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.